உங்கள் தலைமையிலான கூட்டணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இணைப்பதற்கான முயற்சிகள் தோல்வி அடைந்து விட்டதாக அறிகின்றோம். இது உண்மையா? தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தின் இன்றைய காலகட்டத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்பதில் நான் குறியாக இருந்து வருகின்றேன். அதனால்தான் தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகித்து வெற்றிகரமாக எழுக தமிழ் கூட்டங்களை நடத்திய கட்சிகளையும் அரசாங்கத்திற்கு எமது அரசியல் முன்மொழிவுகளை எம்முடன் இணைந்து கையளித்தவர்களையும் ஒன்றுபட்டு செயலாற்றுமாறு வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். வடக்கு கிழக்கில் நின்று ஏராளமான தமிழ் முஸ்லீம் சிங்கள கட்சிகள் செயற்பட்டு வருகின்றன. எமது பாராளுமன்ற பிரதிநிதித்துவமும் மாகாண சபை அதிகாரங்களும் எமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டமைப்புசார் இன அழிப்பு இனப்படுகொலை நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு போதுமானது இல்லை, எல்லோருக்கும் தெரியும். எனினும் இவற்றுக்கு எதிரான காத்திரமான எதிர்ப்பு நடவடிக்கைகளை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் மேற்கொள்வதற்கு எமது ஒன்றுபட்ட பலம் அவசியமானதாக இருக்கின்றது. மறுபுறத்தில் தமிழ் மக்களின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவமும் மாகாண சபை அதிகாரங்களும் தவறானவர்களுடைய கைகளுக்கு செல்கின்ற போது அவற்றை அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் பாரிய ஒரு ஆபத்தும் இருக்கின்றது. இதனால்தான் ஒரே சிந்தனை மற்றும் ஒரே கருத்துள்ள தமிழ் மக்கள் பேரவையில் உள்ள தமிழ் கட்சிகள் ஐக்கியப்பட்டு ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தல்களில் பலமான ஒரு அணியாக போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வந்தேன். அதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்சி ரீதியாக உடைக்கும் வகையில் நாங்கள் செயற்படப் போவதில்லை என்றும் கூறியிருந்தேன். அவர்களுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்க வேண்டும், அதை உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, உடைக்கவும் கூடாது. தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு இடையே நான் எதிர்பார்க்கும் இந்த கொள்கை ரீதியான ஒத்திசைவு அதிகம் இருந்து வந்தாலும் கடந்த காலங்களில் எழுக தமிழ் கூட்டங்களை நடத்தியமை, அரசியல் யாப்பு முன் யோசனைகளை அரசாங்கத்திற்கு கையளித்தமை போன்ற நிகழ்வுகளை ஒன்று சேர்ந்து வெற்றிகரமாக நடத்தியிருந்தாலும் இந்த கட்சிகள் தேர்தல்களிலும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினேன். ஆனால் தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இபிஆர்எல்எஃப்க்கும் இடையே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்பட்ட முரண்பாடுகள் இந்த கட்சிகள் ரெண்டும் ஒன்றாக என்னுடன் இணைந்து செயற்படுவதற்கு எதிரான பிரதான சவால்களாக இருந்து வருகின்றன. அத்துடன் எமது தமிழ் மக்கள் கூட்டணி இந்தியாவின் சொல்லை கேட்டு செயற்படுவதாகவும் இந்தியா தம்மை அவர்களுடைய கட்சியை இந்த கூட்டணிக்குள் இணைக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிரங்கமாக கூறியிருந்தது. இது முற்றிலும் தவறு. எனது அரசியலில் இதை செய் இதை செய்யாதே என்று இந்தியா இன்று வரை எந்த சந்தர்ப்பத்திலும் அறிவுறுத்தியதோ ஆலோசனை சொன்னதோ கிடையாது. எது சரி என்று நினைப்பதையே நான் இன்று வரை செய்து வந்துள்ளேன், இனியும் செய்வேன். ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நாம் விரும்பும் ஒரு தீர்வினை அடைவதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எமக்கு அவசியம் என்றும் அதனை இந்தியா செய்யும் என்று நான் நம்புகின்றேன். என்னை பொறுத்தவரையில் மக்களின் பிரச்சினைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் தான் முக்கியம். எனது கட்சியின் அடையாளமோ எனது பிம்பமோ எனக்கு முக்கியமானவை அல்ல. அதனால்தான் ஏன் ஒரு கூட்டமைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தியும் மக்கள் அதனைத்தான் விரும்புகின்றார்கள் என்பதை வலியுறுத்தியும் சில வாரங்களுக்கு முன்னர் தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அந்தரங்க கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தேன். இதில் பல விடயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். முக்கியமாக ஏனைய கட்சிகளை உள்வாங்கி ஒற்றுமையாக செயற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு கொள்கை அடிப்படையில் சரியான பாதையில் செல்வதற்கு ஒரு இறுக்கமான புரிந்துணர்வு உடன்படிக்கையை தயாரித்து நாம் செயற்பட வேண்டும் என்றும் நான் கூறியிருந்தேன்.
தம்பி கஜேந்திரகுமாரை நேரடியாக சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறும் அந்த கடிதத்திலே கேட்டிருந்தேன். இந்தியா எம்மை அவர்களுடன் சேர வேண்டாம் என்று கூறியிருந்தால் நான் ஏன் சைக்கிள் சின்னத்தில் தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டும்? ஆனால் இன்று வரை தம்பி கஜேந்திரகுமார் எனது கடிதத்துக்கு நேரடியாக பதில் அளிக்கவில்லை. ஆனால் காலைக்கதிர் பத்திரிகைக்கு வழங்கிய ஒரு பேட்டியில் நான் அனுப்பிய கடிதம் பற்றி குறிப்பிட்டு எனது யோசனைகளை நிராகரிப்பதாக அவர் கூறியிருந்ததை பார்த்தேன். பின்னர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வில் விக்னேஸ்வரன் ஐயாவுடன் மட்டுமே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இணையும் என்று தம்பி கஜேந்திரகுமார் கூறியிருந்தார். தம்பி பிரபாகரன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய தீர்க்க தரிசனமான முயற்சியில் இருந்து நாம் பாடங்களை கற்று எவ்வாறு தொடர்ந்து முன்னகர்ந்து செல்ல வேண்டும் என்று தம்பி கஜேந்திரகுமாருடன் நேரடியாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் எதிர்பார்த்திருந்தேன். இந்த நிலையில்தான் பரந்த கூட்டணி ஒன்றை அமைக்கும் முயற்சிகளில் தமிழ் மக்கள் தேசிய முன்னணியையும் கொண்டு வருவதற்கு தான் அனுசரணை வழங்குவதாக கூறி எனக்கும் தம்பி கஜேந்திரகுமாருக்கும் நன்கு அறிமுகமான பேராசிரியர் முருகர் குணசிங்கம் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து இங்கு வந்து அதை செய்வதற்கு முன்வந்தார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் ஒரு முயற்சியாக தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கும் இடையில் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ய அவர் முயற்சித்தார். இந்த சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை நடைபெறுவதாக ஏற்பாடாகி இருந்தது. எமக்கு இடையிலான பரஸ்பர நம்பிக்கை இனங்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சந்திப்பாகவே இது அமைய இருந்ததால் எந்த முன் நிபந்தனைகளுக்கும் எமக்கு முன் நிபந்தனைகளும் எமக்கிடையே இருக்கவில்லை. ஆனால் இபிஆர்எல் கட்சியை இந்த கூட்டணியில் இணைக்காது இருப்பதற்கு நான் சம்மதம் தெரிவித்து விட்டதாக கூறித்தான் நண்பர் பேராசிரியர் முருகர் குணசிங்கம் தம்மிடம் கூறியதாகவும் அந்த அடிப்படையிலேயே சந்திப்புக்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பேராசிரியர் முருகர் குணசிங்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தித்த போது அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இது எனக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறான ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையின் பேரில் தான் அவர்கள் வருகின்றார்கள் என்று எனக்கு அதற்கு முன் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. அப்படி எந்த ஒரு இணக்கத்தையும் நான் எந்த சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கவில்லை என்று விளக்கிய போது நடக்க ஏற்பாடாகி இருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக கூறி அதன் அடிப்படையிலே இந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்தால் அது சொல்லப்படவில்லை என்ற காரணத்தினால் அந்த கூட்டம் ரத்தாகிவிட்டது. இந்த விடயத்தில் நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை. நல்ல ஒரு நோக்கத்துக்காகவும் எமது மக்களின் நன்மைக்காகவுமே இந்த சந்திப்பு முயற்சி ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் தவறான அணுகுமுறைகளினால் இது சாத்தியம் இல்லாமல் போயுள்ளது. தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் ஏனைய கட்சிகளில் இருந்து விலகி எமது கொள்கைகளை ஏற்று செயற்பட விரும்புபவர்களையும் இணைத்து செயற்படுவதே எமது நோக்கம். இந்த முயற்சியில் கட்சி நலன்களை முன்னிறுத்தி எந்த முன் நிபந்தனைகளையும் விதிக்காமல் எமது மக்களின் இன்றைய அவல நிலையை கவனத்தில் கொண்டுதான் கட்சிகள் செயற்பட வேண்டும் என்று நம்புகின்றேன். அதேவேளை எதிர்காலத்தில் தவறுகள் விடுவதில்லை என்றும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளையே எமது மூச்சு என்ற பிரஜையின் அடிப்படையிலும் பரஸ்பர நம்பிக்கை அதே சமயம் இறுக்கமான ஒழுக்க விதிகளுடன் நாம் சேர்ந்து செயற்பட வேண்டும். இந்த முயற்சியில் எந்த பின்னடைவும் ஏற்படவில்லை. ஆனால் அதே சமயம் இதுவரையில் முன்னேற்றமும் காணப்படவில்லை. அதுதான் இன்றைய நிலை என்று கூறி வைக்கின்றேன். உங்களுடைய கேள்விக்கு